वनकम वेलकम टू रैंडम चैनल इन द वीडियो ड्रीम लेवन आईपीएल का ना वीडियो मैच बिटवीन कोलकाता नाइट राइडर्स वर्सेस रॉयल चैलेंजर्स बैंगलोर ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக கீ பிளே ஸ்டாட்ச் கிடைக்கும் ஸ்மால் லீக் சஜெஷன் கிராண்ட் லீக் சஜெஷன்ஸ் அதுலாமல் ஃபஸ்ட் பேட்டிங் யார் இருக்கணும் செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங்கில் எந்த போலர்ஸ் மெயினாக இருப்பாங்க செகண்ட் பேட்டிங்ல எந்த போல்ஸ் மெயினாக இருப்பாங்க அதெல்லாம் பிச்சை பிரச்சனை பற்றி இன்ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம் அது நம்ம பிச் வைசஸ் டீம் வைசஸ் பிளேயர்ஸ பார்க்க போகிறோம் எந்த பிளேயர் எந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் எப்படி ஆட ஆடுப்போரானுலாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஹோப்ஃபுல்லு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதான் உங்களுக்கு அது ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அது இல்லாமல் நம்ம வந்து ஃபோர்டின் பிளேயர் பார்க்க போகிறோம் எப்போயுமே நம்ம ஃபோர்டின் பிளேயர் பார்க்கணும் பிகாஸ் அது ஒரு இன்ஃபார்மேஷன் சொல்லிட்டேன் பிகாஸ் ஃபோர்டின் பிளேயர் இருந்தால் போதும் ஸ்மால் டீங் கிராண்ட் லீக்ல ஏதாச்சும் ஒரு ஒரு பிளேர் நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபோர்டின் பிளேயர்ஸ் போதும் அது தவிர ஏதாவது ஃபோர்டின் பிளேயர்ஸ் தவிர நம்ம ஏதாச்சும் பிளேயர் வந்து உங்கள் பிளேயிங் லெவலில் புதுசாக வந்தால் அந்த பேரோட இன்ஃபர்மேஷன் என் டெலகிராம் இருக்கும் ஒரு ஸ்மால் லீகா கிராண்ட் லீகா ரிஸ்கி ஸ்மால் லீகா எல்லா இன்ஃபர்மேஷனும் என் டெலகிராம் இருக்கும் ஸோ டெலகிராம் பேஜ் வந்து டெலகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் வீடியோ எண்ணில் நம்ம வந்து என்னோட பேஸ் டீம் பார்க்க போகிறோம் பேஸ் டீம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் பேஸ் டீம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அதில் ஒரு எயிட் டு நைன் பிளேஸ் இருப்பாங்க ஸோ பேஸ்ட் டீம் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்மால் லீக் டீம் என்ன ஸ்மால் லீக் டீம் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஃபைனலாக ஆஃப்டர் டாஸ் டெலகிராம் பேஜில் ஒரு கிராண்ட் லீக் டீம் கண்டிப்பாக

ஃபர்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்காங்க ப்ளே குள்ளே போகிற மாதிரி தான் இருக்காங்க பிகாஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் நைன் மேட்சஸ் விளையாடி ஒரு ஃபைவ் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பெங்களூர் பார்த்தீங்கன்னா நைன் மேட்சஸ் விளையாடி சிக்ஸ் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ல இது இட் வில் பிஏ பேட்டில் பிட்வீன் டேபிளில் வந்து தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரு பேட்டில் இருக்கும் ஸோ எந்த டீம் வின் பண்ணாலும் அவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு முன்னாடி போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது சின்ன பொறுத்த வரைக்கும் பெங்களூர் வந்து டேபிள் பற்றி பார்த்திங்கன்னா பெங்களூர் ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் போதும் அவங்க ப்ளே ஆஃப் போயிடுவாங்க அதேமாதிரி மாதிரி நைட் ரைர்ஸ் மூணு மேட்ச் வின் பண்ணால் ப்ளே ஆஃப் போயிடுவாங்க so இதான் வந்து மெயின் பேக்ரவுண்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வந்து கொல்கத்தா நைட்ரைட்ஸ் ஸ்கூ பெங்களூருக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம் கொல்கத்தா நைட்ரைட்ஸ் என்னது ஆன் பேப்பல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு 빅 பிளேயர் லைக் ரசல் மோர்கன்லாம் டீம்ல இருந்தாலோ அவங்க வந்து டாப் ஆரர் இருந்தாலோ சரி கேப்டன்சி இருந்தாலோ சரி அந்த அந்த போலர்ஸோட இன்ட்ரடக்ஷனால் சரி ஒரு 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 மிஸ்ஸிங் இருக்குது ஒரு ஸ்பார்க் மிஸ்ஸிங் இருக்குது கொல்கட்டா நைட் ரேடர்ஸ்குள்ளே அது வந்து ஒரு 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 நல்ல ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த்தியான லீடர்ஷிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் மார்கன் வந்த பிறகு மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க வந்து பேட்டிங் ஆர்டரை ஷார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது ஸோ அந்த அதர்ஹேண்டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேட்டிங்காக இருந்தாலும் சரி போலிங்காக இருந்தாலும் சரி ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி இனிஷியலாக வந்து விராட் கோலியும் ஏபிடியும் டிபெண்டன்ஸி இருந்தது இப்போ அந்த அளவுக்கு இல்லை மேபி லைக் மோர்கன் உள்ள சரி மோரிஸ் உள்ளே வண்டாரு இப்போ நல்லா போலிங் போடுறாரு சுந்தர் நல்லா பவர் பேரில் போலிங் போடுறாரு சாகலும் நல்லா போகிறாரு இல்லாமல் ரெண்டு போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனியும் உண்டான யாராச்சும் ஒருத்தர் ஷைன் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஏபிடியும் கோலியை தவிர படுக்கல் நல்லா படிக்கல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இட்ஸ் லைக் காம்பேக்ட் சிச்சுவேஷன் பட் ஸ்டில் ஆர்சிபி வந்து விராட் கோலியும் ஏபியும் நம்பி தான் இருக்குது டீம் பொறுத்த வரைக்கும் பட் விராட் கோலியோட கேப்டன்சி கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா வந்து போலர்ஸை யூஸ் பண்ணுறாரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் ஆஃப் பேப்பர் ஆன் தி ஃபீல்டு கேப்டன்சி சாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா கொல்கட்டா சாரி பெங்களூர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ வின்னிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் தான் நான் சொல்வேன் பெங்களூரோட வின்னிங் ரேஷியோ நெக்ஸ்ட் பிச்சை பற்றி பார்த்துலாம் பிச்சோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு வந்து அபுதாபியில் நடக்குது ஸோ ஒன் சைட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது இல்லாமல் இந்த பிச்சில் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நானே எப்போ பார்த்தாலும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பஸ் சொல்கிறேன் பிகாஸ் பிச்சு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸ்தான் கொடுக்குது மேலே உங்களால் கொஞ்சம் ரிஸ்கி தான் அது கம்மியாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனிங்கன்னா தோற்றுடுவீங்க

ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங்கால சேஸ் பண்ண முடியுது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விக்கெட்ஸ் எப்படி உள்ளது பிகாஸ் நம்ம வந்து போலர்ஸ் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியும் விக்கெட்ஸ் எப்படி உள்ளது நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபைவ் விக்கெட்ஸ் மேலே விடுறது செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் விகெட்ஸ் மேலே உள்ளது ஆனால் ஆவரேஜ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ டோட்டலி லெவன் டு டென் டென் டு லெவன் தான் ஓவராக உள்ள போகுது ஸோ அதுக்கு மேலே உள்ளதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பேஸ்க்கு இனிஷியல் ஆஃப் த இனிஷியல் என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ்கில் ஒரு விக்கெட் உள்ளது ஹை பாசிபிலிட்டி இரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஈக்குவாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ என்ன பொறுத்து இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேசஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸில் பேசஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் அட்வான்டேஜாக இருக்கும் பிகாஸ் அது ஸ்லோனஸ் பிச் பிச் வந்து ஸ்லோ ஸ்லோவாக பால் வந்து நின்று நின்று வரும் ஸோ ஸ்பின்னர் வில் பி ஐ ஐடியில் சாய்ஸ் எஸ்பெஷலி லெக்ஸ்பின்ஸ் ஆஃப் போத் த ட டீம்ஸ் வில் பி ஏ கிரேட் அட்வான்டேஜ் என்ன பார்த்துருக்கும் இந்த பிச்சில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தா நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக சரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து செலெக்ஷன் இதுக்கு வந்திருக்கும் ப்ராசஸ்க்குள்ள வந்திருக்கும் ஃபஸ்ட் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன பார்த்துருக்கும் தினேஷ் கார்த்திக் அண்ட் ஏபிடி உங்களுக்கு சேஃபாக போனோன்னா நீங்கள் வந்து ஒரு சேஃபாக சைட் இருக்குன்னா ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க பிகாஸ் வந்து தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச்சில் வந்த மாதிரி இருக்குது ஆஃப்டர் கேப்டன்சி பிறகு அவர் கிளியராக சொல்லிட்டாரு பேட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு ஸோ இந்த மாதிரி பிச்சு தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்லோனஸ் ஆஃப் த பிக்கெட் பிச்சுக்கு வந்து ஒரு யூஸ்டார் போட்ற பிகாஸ் அபுதாபி பார்த்தீங்கன்னா அபுதாபாபாபாபாபிவாக இப்போ சிமிலர் ஆஃப் சென்னை கண்டிஷன் பிச்சஸ்க்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கு சென்னையில் எப்படி ஸ்லோனஸ் இருக்குமோ அதே மாதிரி ஸ்லோனஸ் இருக்குது ஸோ என்ன என்னோட அப்சர்வேஷனில் சொல்கிறேன் மற்றவங்க அப்சர்வ் மற்றவங்க அப்சர்வேஷன் எப்படி இருக்குதுல பட் ஏன் அசர்வேஷன் ஸ்லோனஸ் ஆஃப் த பிச்ச வந்து சென்னைக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி சிம்லர் இருக்குது ஸோ அதனால் வந்து கார்த்திக் கொஞ்சம் அங்கே அட்வான்டேஜ் இருக்கும் டெஃபினட்டாக வந்து கார்த்திக் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருப்பார் எஸ்பெஷலி அவருடைய ஓவரால் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் அளவுக்கு நல்லாவே இல்லை நான் ஓவராகவே பேசுகிறேன் ஒரு ஓவர் டு பி ஃப்ரேங்க் பிகாஸ் ஆஃப் சென்னை கம்பாரிசனால் தான் நான் கார்த்திக் எடுக்கிறேன் அது அப்படி நான் கார்த்திக் எடுக்க போகிறதுல பிகாஸ் நீங்கள் சேஃபாக போனால் கார்த்திக் ட்ராப் பண்ணிக்கோங்க ரிஸ்கியாக கிராண்ட்லியில் ட்ரை பண்ணால் கார்த்திக் இன்க்ளூட் பண்ணுங்க பிகாஸ் அவர் வந்து நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் வந்து ஸ்லாட்டில் விளாட்றது அதாவது த்ரீ டவுன் ஃபோர் டவுன் கூட ஆஃப்டர் மோர் ஆஃப்டர் மார்கன் அந்த மாதிரி இறங்குறதுக்கு பிஃபோர் மார்கன் இறங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ என்ன பார்த்து கார்த்திக் ஒரு பி ஐடியல் பிக் இன் தி ஸ்பிச் ஸோ கார்த்திகோடய வீக்னஸ் என்னன்னா நம்ம கிளியராக பார்த்தோம் எல்லாமே முக்காவசி பார்த்தோம் ஸ்பின்னர்ஸ் கூட ரொம்ப பாட்டி அவுட்டிருக்காரு லைக் லெக் ஸ்பின்னர்ஸ் மும்பை கூட பார்த்தீங்கன்னா ராகுல் சஹா கூட அவுட் ஆயிருப்பாரு ஏற்கனவே இந்த பெங்களூர் மேட்ச்சில் பாத்தீங்கன்னா எச் சேஹல் கூட அவுட்டாக இருப்பாரு ஸோ என்ன பார்த்துக்கு ஸ்பின்னர்ஸ் கூட கொஞ்சம் வீக் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி ஸ்பின்னர்ஸ் கூட கொஞ்சம் வீக்காக இருக்காது கார்த்திக் யூஸ்வலாக அப்படி இருக்கக்கூடாது பட் வீக்காக இருக்காரு அதுதான் உண்மை நெக்ஸ்ட் ஏபிடி பாத்தலாம் ஏபிடி பத்தி பார்த்தோன்னா ஏபிடி வந்து யூஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இவர் லெக் ஸ்பின் கிட்ட வீக்கு லெக் ஸ்பின் கிட்ட வீக்கு லெக் ஸ்பின் போடுங்க லெக் ஸ்பின் போடுங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு ஃபேக்ட் தான் அவர் லெக் ஸ்பின் கிட்ட அவுட் ஆகிறதான் இல்லை அந்த எண்ட் ஆஃப் த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் கிட்ட அவுட் ஆனாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ரன்ஸ் அச்சிடறாரு ஸோ இஸ் த மெயின் பாயிண்ட் யாரும் இங்கே சொல்கிறது இல்லை ஸோ நான் சொல்கிறது தான் ஸ்பின்ஸ் கிட்ட அவுட் ஆனாலும் ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட அவுட் ஆனாலும் ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ரன்ஸ் அச்சுறாரு ஸோ நம்மளுக்கு தேவை ஃபார்ட்டி ஃபிஃப்டி ரன்ஸில் ஈவன் கொஞ்சம் நல்ல டே இருந்தால் அவர் வந்து ஈவன் எயிட்டி நைன்ட்டி ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால ஏபிடி ஷுட் பி ஏ மஸ்ட் பிக் இன் ஸ்மால் லீக் ஸோ ஏபிடி எப்போ வைஸ் கேப்டன் சொல்றேன் என்ன இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வந்து ஒரு அஞ்சு மேட்ச் விளையாடுருக்கார் அஞ்சு மேட்ச்ல வந்து ஒரு மூணு மேட்ச் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெண்டு மேட்ச் செம்ம ஃப்ளாப்பு ஒன்று வந்து ஒரு ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆன தெரியும் உங்களுக்கு ஆர்சிபி வந்து இவர் வந்து ஏபிடி வந்து ஒரு சிக்ஸ் டவுன் செவன் டவுனில் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் லெக் ஸ்பின்னால ஸோ அந்த மேட்ச் கன்சிடர் பண்ணாதீங்க மற்ற ஒரு நாலு மேட்ச் எடுத்துக்கோங்க நாலு மேட்சை சிஎஸ்கே கூட டக் அவுட் ஆனார் அதுவும் எண்ட் ஆஃப் த மேட்சில் என்னை பொறுத்தவரைக்கும் ஏபிடி வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு லெவன் ஒரு ஆஃப்டர் டுவெல் ஓவர்ஸ் ஃபுல்லாக வந்தார்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மஸ்பிக்கர் இருப்பார் ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் இருப்பார் அல்ல வந்து ஒரு ஃபிஃப்டி வேறு போட்டுருக்கார் ஃபஸ்ட் இனிங்ஸில் அகேன்ஸ் கே கேஆர் கூடிய ஃபிஃப்டி போட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் கேப்டன்சி சாய்ஸ் அட் எனி காஸ்ட் ட்ராப் பண்ணாதீங்க அப்போ செகண்ட் பேட்டிங் பேட்டிங்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்ல செகண்ட் பேட்டிங்லாம் இருக்கும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது கேப்டன் வைஸ் கேப்டன் வேணா சும்மா டீமில் வைங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு நாலு மேட்ச் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் யூஷுவலாக அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிரிக்காதீங்க இப்போயே நான் கிளியர் சொல்லணும் இந்த ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எல்லாமே கிராண்ட் லீக் அண்ட் மினி மினிஜிஎல்க்கு ரிஸ்கி ஸ்மால் லீக் சேஃப் ஸ்மால் லீக் கிடையாது சேஃப் ஸ்மால் லீக்ல நான் சொல்கிற பிளேயர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏபிடி கண்டிப்பாக இருக்கணும் செகண்ட் பேட்டிங்ல ஏன் நம்ம ஏபிடி வைக்க வேணாம் இல்லை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா வைஸ் கேப்டனாக வைக்க வேணாம் ட்ராப் பண்ணலாம் சொன்னால் ஒரு நாலு மேட்ச் விளையாட்ருக்காரு அதில் மூணு மேட்ச் ஃப்ளாப்பு ஒரு மேட்ச் ஃபிஃப்டி ஸோ என்னை வரைக்கும் ஆவரேஜ் அக்கார்டிங் டு ஆவரேஜ் ஆஃப் லா லா ஆஃப் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக நான் வந்து ஏபி வந்து கிரா கிராண்ட் லீகில் ட்ராப் பண்ணிட்டு ஸ்மால் லீகில் சரி ரிஸ்கி ஸ்மால் லீக்கில் சரி சும்மா பிளேயராக வைப்பேன் கேப்டன் வைஸ் கேப்டன் வைக்க மாட்டேன் உங்களோட சாய்ஸ் என்னோட டேட்டா சா ஸ்ட்ராட்டஜிக்கல் டேட்டா சொல்லிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்காக எப்படி இருக்கிறீங்களோ செகண்ட் பேட்டிங்னா எப்படி அது இட்ஸ் இயர் சாய்ஸ் என்னோட சாய்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ப்ளைண்ட் கேப்டன் சாய்ஸ் செகண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா சும்மா வைப்பேன் டீமில் ஒரு டீமில் ஒரு டீமில் வந்து கண்டிப்பாக தூக்குவேன் ஸோ எனக்கு கிரெடிட் இஷ்யூ வராது அதனால் அந்த நேரத்தில் தினேஷ் கார்த்திகுல்வே இம்பார்டண்ட் பிக் எனக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் செக்ஷன் முடிஞ்சிச்சு இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல ஓகே சார் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் விராட் கோலி கில் ஸோ மக்கள் செலக்ட் பண்ணுற டாப் பிளேயர்ஸ் பற்றலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கிரெடிட் வரும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பெரிய ப்ளேயர் ட்ராப் பண்ணால் தான் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அந்த கிரெடிட் ப்ளேயர் எப்போ ட்ராப் பண்ணணும் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஏபிடி பற்றி சொல்லிட்டேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சும்மா அங்கே அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதே மாதிரி மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேரம் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு படுக்கல் மஸ்பிக் படுக்கல ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு எயிட் கிரெடிட்டில் இருந்தார் அடுத்தது எயிட் பாயிண்ட் ஃபுட் கிரெட்டில் இருக்கார் இப்போ நைன் கிரெடிட்டில் இருக்கார் ஒரு பெரிய க்ரோத் என்னை பொறுத்தவரைக்கும் படுக்கல் ஆஸ் எ மெம்பர் டீமில் ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி என்ன பொறுத்தவரைக்கும் ஆர் ஆர்சிபியோட ஒரு ஃபஸ்ட் பேட்டிங்கோட பார்ட்னர்ஷிப் வந்து படுக்கலோட பிளேயில் தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஈவன் இந்த ஸ்கோரும் அப்படி தான் சொல்ல நினைக்கிறேன் அவுட் ஆஃப் எயிட் டு சாரி அவுட் ஆஃப் நைன் மேட்சில் இருக்காங்க அதில் ஃபோர் டு ஃபைவ் மேட்சஸ் வந்து படுக்கல் வந்து ஸ்டாண்ட் பண்ண தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வச்சா ஆர்சிசி பி வின் பண்ணுறாங்க ஸோ என்ன பார்த்துக்கிட்டு படுக்கல் வில் பி இம்பார்ட்டண்ட் பி என் தெரியும் கிரெடிட் அதிகமாக இருக்குது பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் சாய்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக தான் சரி பேட்டிங் செகண்டாக தான் சரி கண்டிப்பாக நீங்கள் டீம்ல இருக்க கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று இவர் வந்து டாப் ஆர்டரில் ஆனால் கே யார் வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது இவரோட வீக்னஸ் நம்ம பார்த்தோம் இவரோட வீக்னஸ் ஜென்ரலாகவே இவர் ரைட் லெஃப்ட் ஹேண்ட்னால ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் வீக்னஸ் பட் கேகேஆர்கிட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் குரூஷியல் ஆஃப் ஸ்பின்னர் இல்லை எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒரு சைனாமேன் ஒரு லெக் ஸ்பின்னர்ஸாக தான் இருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சைனாமேன் யாருன்னு தெரியும் குல்தீப் வில் பி ஐ வெரி இம்பார்ட்டன்ட் பிக் அகேன்ஸ்ட் படுக்கல் ஸோ இன் குல்தீப்போட ரோல் கொஞ்சம் இம்பார்டன்ஸாக இருக்கும் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கூட ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் விராட் கோலி பற்றி பார்த்தோம்னா விராட் கோலி ஒரு பிக் நான் வந்து அவரோட வீக்னஸ் சொல்ல மாட்டேன் எல்லாரும் திருப்பி அதே தான் லெக்ஸ்பின் லெக்ஸ்பின்னர் சொல்லுவாங்க என்ன பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு வீக்னஸ் இல்லை நான் ஏபிடிக்கு நான் என்ன சொன்னேன் அதே தான் சொல்கிறேன் விராட் கோலி அட் எண்ட் ஆஃப் தி டே அவுட் ஆஃபஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாலும் சரி ஃபாஸ்ட் கிட்ட அவுட் ஆனாலும் சரி அட் எண்ட் ஆஃப் த டேயில் அவரோட ஸ்கோர் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் ஒரு பேட் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிப்பார் ஸோ அது கம்மியாக ஒரு சிக்ஸில் அவுட் ஆக மாட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மேட்சஸ் ரெக்கார்ட் எடுங்கலாம் ஒரு சிக்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மேட்சஸ் ரெக்கார்டு வந்து அவரோட ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இரஸ்பெக்டிவ் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பட் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆவ இந்த பிச்சில் அவர் பார்த்தீங்கன்னா சாரி அந்த லாஸ்ட் சிக்ஸ் மேட்ச்சில் வந்து த்ரீ நாட் அவுட் வேறு அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது இல்லாமல் அவர் அவுட் ஆன கண்டிஷன்லாம் எல்லாமே ஃபார்ட்டி பிளஸ்ஸில் அவுட் இருக்கார் ஸோ மெயின்லி விராட் கோலி இஸ் எ பிளைண்ட் சாய்ஸ் அவங்களோட டீம் இருக்கும் அப்போ தான் என்ன சொன்னால் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மேச்சஸில் த்ரீ மேட்சஸ் நாட் அவுட் அப்போ வந்து ஒரு மூணு மேட்ச்சில் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவுட்டான மேட்சஸில் ஸோ விராட் கோலி

பட் செவன் ரன்ஸ் செகண்ட் பேட்டிங்கில் இட்வில் பி அ வெரி குட் பிக் அவரோட வீக்னஸ் பார்க்கணும் சுப்மான் கிலோட வீக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பிக் இருக்கும் அவர் வந்து பேசி ஸ்விங்கிங் போலிஸ்லையும் ஓட்டே இருக்கார் லைக் மாரிஸ் மாதிரி இருக்க போலர்ஸ் கிட்டேயும் ஓட்டே இருக்கார் அதே மாதிரி லெக் ஸ்பின்னர் லைக் ரஷீத் கான் அது மாதிரி வேறு யார் இருக்கா ராகுல் சாஹர் மும்பையில் அவங்க கூடலாம் நல்லா அவுட்டாக இருக்கார் ஸோ லெக் ஸ்பின்னஸ் வில் பி அ குரூஷியல் பிக் அது வந்து சாஹர் சாகல் போடுறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று சாகல் வந்து போடுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் வச்சுருவார் ஸோ அதுவும் நீங்கள் கண்டிஷன் பார்க்கணும் மோடி சீட் அவுட் ஆனால்தான் உண்டு இல்லைனா இல் பி குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் மார்கன் பிளைண்ட் பிக் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் ட்ராப் பண்ண வேணா நம்பர் ஃபோர்லேருந்து பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்டில் எதுவாக இருந்தாலும் நம்பர் ஃபோர் பேட்டிங்கில் கண்டிப்பாக ஆடணும் என்னை பார்த்து மஸ்ட் பிக் ஆஃப் பண்ண கூட கொஞ்சம் வீக் எஸ்பெஷலி சுந்தர் கூட கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இனிஷியலாக வந்து சுந்தர் ஓவரில் ஒரு ஒரு சுந்தருக்கும் வந்து மார்கன் ஆட்சதாக சுந்தர் வந்து ஒன்றா ஒரு ஓவர் வச்சிருப்பார் கையில் இல்லை ரெண்டு ஓர் தான் வச்சுருப்பாரு ஸோ அது என்ன பொறுத்தவங்க வைஸ் கேப்டன் சாய்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு மார்கன் மார்கன் வீக்னஸ் நம்ம பார்த்தாச்சு ஆனால் மார்கன் வந்து யூஷுவலாக செகண்ட் பேட்டிங்கில் எப்படி விராட் கோலி செகண்ட் பேட்டிங் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மார்கனோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் பேட்டிங்கில் அதுவும் இல்லாமல் மார்கனோட நம்ம கண்டிஷன்ஸ் ரொம்ப வீடியோவில் பார்த்தாச்சு ஒரு தேர்ட்டி ஃபோ தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ்க்கு அடிச்சுடா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும் ஹி கேன் க்ளியர் பிக் பவுண்ட்ரீஸ் மார்கன் பொறுத்த வரைக்கும் ஸோ மார்கன் மிஸ்டைம் பண்ணாமல் இருந்தால் சுந்தர் ஓவரில் மிஸ்டைம் பண்ணாமல் தான் ஒரு யூஷுவல் குட் பிக்காக இருக்கலாம் வைஸ் கேப்டனுக்கு ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் பார்த்துலாம் கிராண்ட் லீக் பிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த இந்த மூணு பேரில் ஒரு கிராண்ட் லீக் ஃபிக்ஸ் ஆகும் கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் ஆகும் அதுவும் கண்டிப்பாக ஃபிஞ்ச் பிளைண்ட் ட்ராப் என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் அவர் வந்து அந்த இன்ஸ்கி என்னது இன்கமிங் இன்ஸ்விங்கிங் டெலிவரியில் அவர் பயங்கரமாக ஓட்டார் நீங்கள் ஒரு சிஎஸ்கே கூட விளையாட்ஸில் பார்த்துருப்பீங்க தீபக் சாகர் ஓரில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார் லெக் ஸ்பின்னர்ஸ் கூட ரொம்ப வீக்காக இருக்கார் அவரால் ஆடவே இல்லை இந்த மே இந்த சீரீஸில் மட்டும் நைன் மேட்சஸ் விளாட்ருக்காரு அதில் ஏழு மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்கே விக்கெட் கொடுத்துருக்காரு அதுவும் எல்லாமே போல்ட் இப்போ போல்டு கேட்ச் யா கூட போல்டாக இருக்காரு கேச்சாக இருக்காரு ஸோ என்ன வரைக்கும் ஒரு செவன் நைன் மேட்சஸில் செவன் மேட்சஸ் ஸ்பின்னர்ஸ் கூட அவுட் ஆகிறனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஸ்பின்னர்ஸ் கூட ஸோ டெஃபினெட்லி அந்த ஆப்போசிட் டெனில் பார்த்தீங்கன்னா வரும் சக்கரத்தின் போய் குரூஷல் ரோல் ஸோ என்ன போகிறது இன்கமிங் டெலிவரி ஃபாஸ்ட்டாக பேசியாக போடுற அளவுக்கு மாவி தவர் வேறு யாருமே இல்லை கேட்க ஆரல அதனாலே நான் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக என் டீமில் வந்து ஃபிஞ்சு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து டு பி ஃப்ரேங்க் என்னாக் நீங்கள் சப்ரைஸ் ஆனா ஃபின்ச் என் டீமில் இருப்பார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தால் பேட்டிங் செகண்ட் தான் பிளைண்ட் ட்ராப் நெக்ஸ்ட் ராகுல் திரிபாதி ஹிட் ஆர் மிஸ் என்ன பார்த்து பேசக்கூட ரொம்ப வீக்னஸ் இருக்குது எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அவர் அவர் வந்து கொஞ்சம் அக்ரஸிவான பிளேயர் மாதிரி இருக்குது பட் ஸ்டில் ஹீஸ் இஸ் மிஸ்ஸிங் த என்ன சொல்கிறது பிளாட்டை மிஸ் மாதிரி இருக்குது அவர்கிட்ட கொடுக்குற அம்மாரி என்னன்னா கோவன் ஹிட் த பால் வெரி ஹார்ட் கில்ல்கிட்ட கிட்ட கொடுக்குற என்ன நீங்கள் வந்து அங்கே ஸ்டாண்ட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஹிட் த பால் ஹார்ட்னு சொல்லணும் ஏன்னா வந்து ராகுல் திரிபாத்தியா வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துகிறாம இருக்குது ஸோ ராகுல் திரிபாத்தியா வில் பி இம்பார்டன்ட் பிக் எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி பேட்டிங் செகண்ட் இருந்தாலும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் மேபி உங்களை லீக் ராகுல் திரிபாத்தியை சுற்றி இருக்கும் நீங்கள் ராகுல் திரிபத்தியா எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆகுறதோ அந்த டீமோட நான் சொல்கிறது ரெண்டு ஓப்பனர்ஸ் எடுத்துக்கோங்க எந்த டீம் செகண்ட் பேட்டிங் ஆகிறதோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டீம் ஓப்பனர் மட்டும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ராணா ராணா வந்து இந்த டீம் இந்த இந்த சீரிஸில் ஃபுல்லாக ஃப்ளாப் ஒரு தேர்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ என்னை பார்த்துக்கோட வீக்னஸ் வந்து ஸ்பின் கூட கொஞ்சம் வீக்னஸ் கிராண்ட் லீக்ல பிக் பிகாஸ் இஸ் கமிங் இன் த்ரீ டவுன் எக்ஸ்பிரஸ் செகண்ட் பேட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா என்னை என்ன ரானா கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸ் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பிடிச்சி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க இஸ் வெரி குட் ப்ளேயர் என்ன டொமஸ்டிக்ல டொமெஸ்ட்லான கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேட்டிங் செக்ஷன் ஓகே அளவுதான் வேறு ஆல்ரௌண்டர் செக்ஷன் பார்த்தலாம் ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து பிளேயர் நான் பிளேஸ் ரெண்டே பிளேயர் தான் வந்து ஜஸ்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன் மோரிஸ் அண்ட் ரசல் மோரிஸ் கொஞ்சம் இம்பார்டனாக பிக்காரு எஸ்பெஷலி இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட் போலிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துங்க செகண்ட் போலிங் வேணா டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணிக்கோங்க உங்கள் ரிஸ்கி டீமில் ட்ராப் பண்ணுங்க சேஃப் டீம்ல ட்ராப் பண்ணுவானா உங்க பேஸ் டீமில் கண்டிப்பாக மோரிஸ் இருக்கும் மோரிஸ் இல்லாமல் பிளேய் லவுண்ட் குள்ள போகாதீங்க டீம் செட் பண்ணானா நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ரசல் ஹிட் ஆர் மிஸ்ங்க இந்த இந்த சீரிஸ் ஃபுல்லாக நான் போகிறோம் எல்லா மேட்சிலையும் நான் வந்து கொல்கட்டாவோட நைன் மேட்சஸ் சரி ஒரு ஜிஎல்ஏ ஆச்சு அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டில் கண்டினியூ த ட்ரெண்ட் இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்டில் தர்னியூ பண்ணுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரசில் வந்து ஸ்பின் கூட வீக் ஸ்பின் ஸ்பின் கூட வீக்னு சொல்லுவாங்க இந்த சீரியஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியஸ்ல எடுத்துக்கோங்களேன் அவர் நைன் மேட்ச்ச விளையாடுறாரு நைன் மேட்சஸ்லையும் அவுட் ஆயிருக்காரு ஆனால் ஒரு மேட்ச்சில கூட ஸ்பினர்ஸ் கிட்ட அவுட் ஆகல சோ இட்ஸ் எ வெரி பிக் நியூஸ் பின்னஸ் கிட்ட அவுட் ஆகல அதுவும் இல்லாமல் அவர் அவுட் ஆனது எல்லாமே நைன் மேட்சஸில் அட்லீஸ்ட் சிக்ஸ் ப்ளஸ் மேச்சஸில் வந்து பவுண்டரியில் என்ன சொல்கிறது பவுண்ட்ரிய க்ளியர் பண்ண போய் லாங் பவுண்ட்ரினால் அவுட் ஆயிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வந்து சிக்ஸ் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அபுதாபி கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் மேட்சஸ் வந்து அபுதாபியில் பெரிய கிரௌண்டில் இருக்காங்க ஸோ என்ன பார்த்துக்கோ ரசல் வெளியே இம்பார்ட்டண்ட் பிக் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டான சரி பேட்டிங் செகண்ட் ஆனாலும் சரி கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரசில் நம்பி என்னை பார்த்துருக்கோம் பிகாஸ் ஹீ ஹீ அவர் வந்து போல்டாவில் அல்ல சீக்கிறதுல அதே மாதிரி ஸ்பின் கிட்ட அவுட்டாகல டீப்பில் வந்து கேச் அவுட்டாக இருக்கார் பிகாஸ் யூ வாண்ட் டு ஹிட் த பால் வெரி ஹார்ட் ஸோ அது அது இல்லாமல் போலிங் ஃபோர் ஹவர்ஸ் போட்டால் நம்ம நேற்று மேக்ஸில் ட்ரை பண்ணோம் இன்றைக்கி நான் வந்து ஐ ஆம் பேட்டிங் ஆல் மை மணி ஆன் ரசல் என்ன போகிறதுக்கு இன்றைக்கி வந்து ரசல் இம்பார்ட்டன்ட் பிக்கப் சுந்தர் அண்ட் அகமது இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒத்துறதுக்கோங்க சுந்தர் வந்து மினி பவர் பேயில் ஓவர் போடுவார் ஸோ பவர் பேயில் நீங்கள் ஓவர் பண்ணால் கில் ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் அந்த ஃபஸ்ட்டு சரி ஃபஸ்ட் போலிங் இருந்தால் சுந்தர் என்ன பிடிக்கும் அந்தளவுக்கு தேவைப்படாது பிகாஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கில் ஃபஸ்ட் கே கேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கில்லும் ராகுல் திரிபாதி ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் சுந்தர் வைக்கிறது ஒரு யூஸ் இல்லை ஸோ யாராச்சும் ஒருத்தர் ட்ராப் பண்ணாலும் சுந்தர் எடுத்துக்கோங்க இட்ஸ் வெரி குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக்கில் எக்ஸலண்ட் பிளேயர் அவர் போலிங்கோட பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ என்ன பற்றி டூ ப்ளஸ் ஓ டூ ஓவர் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் பொறுத்த ஹை பாசிபிலிட்டி பேட்டிங் கொஞ்சம் லோவர் ஆர்ட்ராக இருக்குது செகண்ட் பேட்டிங்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு ரிஸ்கி கிராண்ட் லீக்ல ஸ்மால் லீக்ல வேணாம் ஸோ ரஸல் பற்றி பார்த்தாச்சு மெயின் பிக்கை அண்ட் மோர்ஸ் பற்றி பார்த்தாச்சு ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு சரி போலிங் ஆப்ஷன் பார்த்தலாம் போலிங் ஆப்ஷன்ஸ் டாப் த்ரீ போலிங் ஆப்ஷன் மக்கள் செலக்ட் பண்ணுறது இல்லை சஹல் சஹல் இல்லாமல் டீம் போகாதீங்க இன்னைக்கு என்னோ சஹல் ஆர் உடானா கோயிங் டு பிஎப் பிக் பார்ட் யாராச்சும் ஒருத்தரை கேப்டன் ஆச்சு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் இன்ன கிராண்ட்லி எனக்கு ஃபீலிங் வந்து சாகல் யாரும் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியுது நெக்ஸ்ட் வந்து ஃபர்கூசன் மஸ்ட் பிக் போன மேட்ச் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் பேர் தான் டெலிகிராம் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் அவரை மட்டும் தான் நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இன்றைக்கும் வந்து ஃபர்கூசன் மட்டுமே ஃபர்கூசன் ட்ரை பண்ணுங்கள் விக்கெட் டேக்கிங் போலர் தான் ஈ கேன் என்ன சொல்லுறது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் ஒரு போலிங் யூனிட்டில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் போலராக வந்திருக்காரு எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்கூசன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடற கில் மாதிரியான சாரி படுக்கலில் படுக்கல் அண்ட் ஃபின்ச் மாதிரியான பிளேயருக்கு வந்து கொஞ்சம் ஃபர்கூசன் கொஞ்சம் த்ரெட்டனிங்காக இருப்பார் ஸோ ஃபர்க்குன்சன் உள்ளே இம்பார்ட் பிக் எனக்கு பேட் கமிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் இன்னும் போலிங்கில் அந்தளவுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ பேட் கமிங்ஸ் பிடி கிராண்ட் லிக் பிக் ஆனால் ஸ்மால் லிக்லேயே எனக்கு ட்ரை பண்ணலாம் ஏன் சொல்கிறேன்னா ஆப்பனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஞ்ச் ஆறாரு ஸோ ஃபின்ஸ்க்கும் பேட்டிங் பேட் கமிங்ஸும் கொஞ்சம் டிஃபிகல்ட் சாய்ஸ் இருக்கும் ஸோ பேட் கமிங்ஸ் கேன் டேக் விக்கெட் ஆஃப் ஃபிச் பார்த்துக்கும் செகண்ட் பேட்டிங்கில் செகண்ட் பேட்டிங்கில் மஸ்ட் ட்ரையாக இருப்பார் பேட் கமிங்ஸ் அன்லஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் ஸ்பீக்ஸ் பார்த்துக்கலாம் உடனே இருக்குதுன்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு சக்கரவர்த்தி ஷமி அண்ட் மாவி ஓ மாவியோட நீடு மாவி பற்றி நான் லாஸ்ட்டாக பிளேயில் வந்து பல்கிறேன் ஸோ கொல்தி பற்றி மெயின் ஸோ மாவி பார்த்துடலாம் மாவி வந்து கொஞ்சம் நல்லா பேஸ் போடு மிடில் ஆஃப் த ஓவர்ஸில் போடுவோம் மிடில் ஆஃப் த ஓவர்ஸ் எக்ஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங்கன்னா வேணா பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃபின்ச்சும் சாரி ஃபிஞ்சுன்ற பாருங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சும் நல்லா ஆடுறதுக்கு ஹை இருக்குது ஏபிடியும் கோலியும் வந்து ஆடுறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் ஸோ மாவி விக்கெட் எடுத்தால் ஒரு விக்கெட் அப்படி எடுத்துக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் ரிஸ்கி சாய்ஸ் நெக்ஸ்ட் வந்து சக்கரவர்த்தி வில் பி இம்பார்ட்டன்ட் பிக் பிகாஸ் ஆஃப்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இவரு படுக்கல் வந்து கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு ஹை பாசிபிள்ஸுக்கு மா சக்கரவர்த்தி கூட எக்ஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் சரி பேட்டிங் செகண்டாக தான் சரி ஃபின்ஸுக்கும் அந்தளவுக்கு ஸ்பின் ஸ்பின்னஸ்னாவே கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி இனிஷியலாகவே ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி குல்தீப் யாதவ் சரி குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் இன்னைக்கு ஸ்மால் லீக்லையும் கிராண்ட் லீக்லையும் ரிஸ்கி ஸ்மால் லீக்லையும் கிராண்ட் லீக்லையும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அவர் வந்து விக்கெட் டேக்கிங் பாலர் ரைட் ஹேண்டருக்கும் சரி லெஃப்ட் ஹேம் லெஃப்ட் ஹேம் போலர் லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மெனக்கு ரொம்ப ட்ரபுள்ஸாக இருப்பார் ஸோ இவர் வந்து லெஃப்ட் ஹாம் சினாமன் கண்டிப்பாக பிஹைண்ட் த பால் டெலிவரி பண்ணுவார் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் லைக் ஆப்ஷனர் இவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து ஆப்னண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க சுந்தரன் அண்ட் படுக்கல் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் யார் குல்தீப் நெக்ஸ்ட் வந்து உடனே இந்த சைனி உடனே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்க இருப்பார் எனக்கு தோணுது பிகாஸ் இஸ் ஸ்லோவர் ஸ் ஒன்ஸ் ஆர் வெரி குட் இந்த டெப்த் டெப்த் ஹவுஸ்ல நல்லாவே போகிறாரு ஸோ உதாரணம் வில் பி எ பிளைண்ட் கிராண்ட் லீக்ல வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆகிடுவார் எக்ஸ்பெஷலி செகண்ட் தான் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் போலிங்லேயும் எடுக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு இருக்க வேணா லீக் கிராண்ட் லீக்ல செகண்ட் போலிங்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மாதிரி சைனி வில் பிஏ க்ரூஷியல் பீக் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பேஸ் போலர் கொஞ்சம் டபுள் சம் பண்ணலான்னா கண்டிப்பாக டபுள் சம் பண்ணலாம் எக்ஸ்பெஷலி ராகுல் திரிபாத்தி கொஞ்சம் டபுள் சம் பண்ணலாம் அதே மாதிரி சாரி கில்லில் கொஞ்சம் டபுள் சம் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ராணா வந்து என்ன தான் கூட கொஞ்சம் வீக் ஸ்பின்னர்ஸ் கூட கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நம்ம ரஷீத் கான் கூட அவுட் ஆக சொன்னோம் அவுட் ஆயிட்டார் ஸோ கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கொஞ்சம் பேசஸ் கூட கொஞ்சம் வீக் ஸோ சைனி வில் பி இம்பார்ட் பிக் இந்த கிராண்ட் லீக் ஸோ ஒன் வீக் இங்கே நான் இங்கே காடி இருக்க போல அட்லீஸ்ட் ஒன் ப்ளஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹை பாசிலிட்டி இருக்குது ஸோ ட்ரைவர் செஞ்சு இந்த நாலு போலில் அட்லீஸ்ட் ரெண்டு போலாச்சும் கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம் ஸோ ஸ்மால் லீக் டீம் பார்க்குறது முன்னாடி என்னோட பேஸ் டீம் ஸோ பேஸ் டீம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ டைம் கொஞ்சம் ஷார்ட் ஆகணும் நம்ம சீரமு முடிச்சுட்டு அந்த பேஸ் டீம் இது வந்து எந்த பிளேயர் மிஸ் பண்ணாதீங்க லீக்ல ஏதாச்சும் ஒரு பிளேயர் நான் வந்து டாஸ் அப்புறம் டிஃபரன்ஷியல் பிக் கொல்கிறேன் அந்த ப்ளேஸை கண்டிப்பாக உங்க டீம் அட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்மால் லீக் டீம் பார்த்துலாம் ஸோ ஸ்மால் லீக் டீம்னால் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் ஸ்மால் லீக் டீமில் ஒரு செஸ் செஸ் கீம் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் ஸ்மால் லீக் டீம் ஸ்மால் லீக் டீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிடியும் வந்து கோலியும் கேப்டேஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் கண்டிப்பாக இதே டீமில் தான் போவேன் சேஞ்ச் பண்ண மாட்டேன் இங்கே வந்து நான் கண்டிப்பாக ரஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபியாக இருந்தால் செகண்ட் பேட்டிங் தான் கண்டிப்பாக நான் வந்து ஏபிடியை ட்ராப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரசில் ட்ரை பண்ணிட்டு ரசில் ட்ரை பண்ணுற பிறகு கண்டிப்பாக திருப்பாத்திக்கு பதில் வேறு யாராச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் இல்லை கில் யாராச்சும் ட்ரை பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிஸ் இருக்குது போலஸில் கண்டிப்பாக பேட் கமிங்ஸ் ட்ரை பண்ணுவேன் ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு எப்போ கிடைக்குன்னா அது வந்து யாராச்சும் பெரிய பிளேயர் ட்ராப் பண்ணாதான் எக்ஸ்பெஷலி ஏபி மாதிரி இருக்க பிளேயர் ட்ராப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் அங்கே கொஷினிங் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் பேட்டிங் ஃபிஞ்சுக்குள்ளே ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்ன எனக்கு பேசிக் கான்சப்ட் அதெல்லாம் இன்னொன்று கிராண்ட் லிகில் ஆட் பண்ணுவேன் ஸோ ஸ்மால் டீம் எந்த இப்படி தான் இருக்கும் கேப்டன் ஐஸ்க்கு சொல்லிட்டேன் செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி செகண்ட்னா கண்டிப்பாக ஓலி வில் பி மை கேப்டன் மார்க் வில் பி மை வைஸ் கேப்டன் இதான் என்னோடய ஸ்மால் லீக்கான டீம் அதோட மேஜர் சேஞ்சஸ் இருக்காது நான் எப்பயுமே ரசல் ட்ராப் பண்ண மாட்டேன் இப்போ கூட சொல்கிறேன் நான் டாஸ்க்கு அப்ளோட ரசல் ஸ்மால் லீக்லையும் சரி கிராண்ட் லீக்லும் சரி ரசல் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவேன் ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோட வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரசில் இல்லாமல் நான் டீம்க்குள்ளேயே போயிருக்க மாட்டேன் ஸோ ரசல் வில் பி ஆட் பட் கிராண்ட் லீக்ல ஏதாச்சும் ஒரு கிராண்ட் லீக் ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிஸ் இருக்குது ரசுலு கூட ஸோ மறந்துராங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஸோ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்